ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து செல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோ காட்ட போகிறேன். நான் என் வீட்டில் வந்து எப்படி என்னோடய செல்ஃபை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. எப்பவுமே வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணும்போது செல்ஃபில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடணும். நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கொலின் எடுத்திருக்கேன். கொலின் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து துடைச்சி எடுத்துருங்க. எல்லா செல்ஃபும் வந்து கம்ப்ளீட்டாக நான் துடைச்சி முடிச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது கேப் விட்டுடுங்க. கேப் விட்டுட்டு வந்து இந்த ஷீட் போடுங்க. இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். நம்மளோட செல்ஃபோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு நான் மொத்தம் இது ஒரு 6 ரோல்ஸ் வாங்கினேன். ஒரு ரோலோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 285 ரூபீஸ் ஆகுது. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஷீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ரீயூசபிள், நல்லாவே இருக்குது. இந்த ஷீட் மேலேயும் நான் கொலின் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக அடுக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4-5 வேரியேஷனில் வந்து 24 லிட்டர்ஸ், 44 லிட்டர்ஸ், 55, 66. இது பார்த்திங்கன்னா வந்து 66 லிட்டர்ஸு. இது வந்து நம்மளோட குவில்ட்டு பெட்ஷீட்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1039 ரூபீஸ். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் ப்ளஷ் பேஸ்னு ஒரு ப்ராண்டில் வாங்கினேன். மற்ற ப்ராண்டை விட இந்த ப்ராண்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லாயிருக்கு. ஸ்பெஷலி இந்த பாக்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக ப்ளஷ் பேஸில் வாங்குங்க. நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிழியில் ஜிப்போவில் எதுவுமே ஆகலை. ரொம்பவே நல்லாயிருக்கு லைஃப். இன்னமும் புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் எல்லா குவில்ட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணாத சாரீஸ், இன்னும் ஸ்டிச் பண்ணாத சாரீஸ், புதுசாக வாங்கின சாரீஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் விண்டர் அவுட்ஃபிட் எல்லாமே வச்சுருப்பேன். லைக் ஸ்வெட்டர்ஸ், பிரேசர்ஸ், ஓவர் கோட்ஸ், ஸ்கார்ஃப்ஸ், ஜாக்கெட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து டவல்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஹேண்ட் கர்ச்சிஃப், அதுக்கப்புறமா வேஸ்ட் கிளாத், இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். பேக் ஆஃப் 2 வந்து 750 ரூபீஸ். இந்த பாக்ஸில் நான் சாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சாக்ஸ் எப்போவுமே பேராக ஃபோல்ட் பண்ணி வைங்க, அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ச் அண்ட் கிளாஸ், சன்கிளாஸஸ்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி சன்கிளாஸ் வந்து நான் செப்பரேட்டாக வச்சுருந்தோம் ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் உடச்சிடுச்சு. அதனால் வந்து இப்போதைக்கு நான் வாட்சும் சன்கிளாஸஸும் ஒரே பாக்ஸில் வச்சுருக்கோம். எப்போவுமே அது மாதிரி வைக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் கிட் பாக்ஸு. இது அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ். நம்மளோட மெடிக்கல்ஸ் எல்லாமே, எமர்ஜென்சியாக தேவைப்படுற எல்லா மெடிக்கல்ஸுமே வந்து இதில் வச்சுக்கலாம். ரொம்ப காம்பாக்டாக நல்லாயிருக்கு. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற டானிக் ஸ்ப்ரே பாட்டில் எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற பவுடர்லாம், பவுடர் க்ரீம் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கு. இதெல்லாம் வந்து என்னோடய சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட் சின்ன பாக்ஸில் வச்சுருக்கேன்.
இந்த டிஷ்யூ பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 650 ருபீஸ். எப்போவுமே வந்து டிஷ்யூஸ் வந்து நம்ம அதில் கொடுக்குற கவரில் யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் வந்து டிஷ்யூவே ஒரு ஹைஜீனிக் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதுக்குள்ளே எப்போவுமே வைங்க. இது ப்ரைஸ் 200 இருக்குது டிஷ்யூ பாக்ஸ். பென் ஸ்டாண்டில் பென் எல்லாம் வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரேயில் வந்து நம்ம சின்ன சின்ன வச்சுருந்த பாக்ஸ் எல்லாமே ஒன்றா வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு இல்லைனா வந்து எதனா டொனேஷன் கொடுக்குற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து வச்சுருப்போம். ஸோ யாருக்குன்னா வந்து தேவைப்படும் போது கொடுத்துருவோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா என் பையனோட சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஆக்சுவலி இவனுக்குன்னு தனியாக பாக்ஸ் இருக்குது, பட் வந்து இப்போ என்ன பண்ணுறான், ரீசெண்டாக வந்து பெட்டில் வந்து இவனுக்கு சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் கேட்குறான் விளாட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் டைப்பர் வைப்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.